ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இண்டஸ்டியன் பேங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதனுடைய கவாட்லி ப்ராஃபிட் அதனுடைய ஃபேஸ் வேல்யூ என்ன ஸோ இந்த டைம் அதை வாங்கலாமா அதனுடைய ஆனில் ப்ராஃபிட் எந்த மாதிரி இருக்குது அதனுடைய என்பிஐ எப்படி இருக்கு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது மௌனலை ஸோ இந்த இந்தஸ்டியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ப்ராடக்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க யாருக்கு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா காப்ரேட் அண்ட் ரீட்டைல் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் ப்ரோடெக்ஷன் ப்ளஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் செவன்டி நைன் குரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதனுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி எயிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதனுடைய ஃபிஃப்டி டூ வீக் ஹை அண்ட் லோ வந்து பார்த்தீங்கன்னா ஹை வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்டி செவன் லோ வந்து பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ இதில் முக்கியமாக நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் வேலையை போகிறேங்க ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் பர் ஷேருக்கு ஸோ புக் வேலினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அதனுடைய அசட் எல்லாத்தையும் செல் லேவ்லட்டில் மைனஸ் பண்ணியாச்சுன்னா பாக்கி எவ்வளோத்தரும் பேலன்ஸ் இருக்கோ அது வந்து பர் ஷேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோத்தர் வரும் அதாவது இன்கேஸ் கம்பெனியை க்ளோஸ் பண்ணால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் வேல்யூ பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அது இஷ்யூ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ என்னுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டென் ஸோ ஃபேஸ் வேல்யூ எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அவங்க டிவிடெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறாங்கன்னா ஸோ உங்களுக்கு பர் ஷேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிவிடெண்டாக டென் ருபீஸ் வந்து கிடைக்கும் ஸோ இன்டென்சிக் வேல்யூன்னு சொல்லுறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் லாஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அசட்டு ஸோ எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணிவிட்டு ப்ளஸ் புக் வேல்யூ எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ணி எடுப்பாங்க ஸோ நீங்கள் எந்த ஒரு கால்குலேஷன் பண்ண தேவை ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள்லேயே நீங்கள் ஜஸ்ட் இப்போ இண்டஸ்ட்ரண்ட் பேங்க்னா இண்டஸ்ட்ரண்ட் பேங்க் இன்டென்சிக் வேல்யூ நீங்கள் டைப் பண்ணவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட்லேயே கிடச்சிரும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபிஃப்டி டூ வீக் ஹை அண்ட் லோ வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி செவன் லோ வந்து பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி சிக்ஸ் ஸோ இதோடய இன்டென்சிக் வேல்யூ செவன் நைன்ட்டி ஒன் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் டுவெண்ட்டி செவன் நவம்பர் பிரகாரம் வந்து பார்த்திங்கனா எயிட் ஃபிஃப்டி செவன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியர்ஸ்ட் டூ இன்டென்ஸ்டிக் வரவில இருக்குது இதனுடைய ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி செவன் ஸோ ஏன் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கார்ட்லி ப்ராஃபிட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக அதனுடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது ஸோ அதனுடைய சார்ட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு இண்டஸ்டின் பேங்கினுடைய நெட் என்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ தான் பர்சன்டேஜ் தான் இருந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஒன் பாயிண்ட் டூ ஒன் ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆனதால் ஆட்டோமேட்டிக்காக அதோடய ஷேரனுடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக டவுனாயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய என்பிஏ டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோவாக இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்குடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறதால இதனுடைய என்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் குவார்டில் செப்டம்பர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய என்பிஐ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பேங்கினுடைய என்பிஏ வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆகிட்டே வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய குவார்ட்லி ப்ராஃபிட் பார்ப்போம் இண்டஸ்டீன் பேங்க்கினுடைய கார்ட்லி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் டூ தௌசண்ட் செவன்டீனில் நைன் தேர்ட்டி சிக்ஸாக இருந்திருக்கு அது ஜூன் டூ தௌசண்ட் எயிட்டீன் வந்து தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் எயிட்டீனில் த்ரீ சிக்ஸ்டி ரொம்ப டவுனாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீனில் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி டூ டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் திருப்பியும் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஜீரோ த்ரீ ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கம்மி அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஜூன் அண்ட் செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி செவன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோவாக இதுவாகிட்டே இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ராஃபிட் கொஞ்சம் ப ஒன் பை ஒன் பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குவார்ட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதனுடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சேம் இது எப்போப்போ குவார்ட்லி ப்ராஃபிட் நல்ல ஒரு ஏர்னிங் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் காட்டுறாங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷேரனுடைய ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம் ஸோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்கினுடைய ஆனுவலி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஆகட்டும் சிக்ஸ்டி ஆகட்டும் செவன்டீன் எயிட்டீன் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் நீங்கள் இது என்னுடைய சார்ட் பிரகாரம் பாருங்க நல்ல ஒரு ஸ்டேபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஆனுவலி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஏன்னா ஆனுவலி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேபிளை கொடுக்குது அதாவது பார்த்தீங்கன்னா அது குவார்ட்லி ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணியாச்சிங்கன்னா ஸோ ஆனுவல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்குது ஓகே ஏன்னா குவார்ட்லியில் மார்ச்சில் மேக்ஸிமம் எல்லா குவார்ட்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக தான் இருந்திருக்கு பட் ஜனவரி பாக்கி குவார்ட்டர்ஸில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதன் பிறகு ஆன்லி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ஃபினான்ஷியல் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரிசல்ட்டு ஆனுவல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ஷோ வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டுருக்கு ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதனுடைய ப்ரைஸ்னுடைய சார்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் அதனுடைய குவார்ட்லி ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடும் நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எப்படி வந்து பார்த்திங்கன்னா குவார்ட்லி ப்ராஃபிட்னுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதே தான் அதனுடைய ஷேர் அந்த ஸ்டாக்னுடைய ஷேர் ப்ரைஸினுடைய வேல்யூவ் வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் இருக்கு ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஆசையை வேல்யூ இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சார் நல்ல ஒரு ப்ராஃபிட் அவங்க ஷோ பண்ணிட்ருக்காங்கன்னா அதனுடைய அது அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வேல்யூவ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க அதேமாரி ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இருக்காங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் இன் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட கம்மியாக இருக்குது ஓவராலில் வந்து பார்த்திங்கன்னா அதர்ஸ் மீன்ஸ் பீப் பப்ளிக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸில் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் இல்லை ஆக்சுவலாக ஸோ பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள்ஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க ஸோ இந்த இண்டஸ்டியன் பேங்க்னுடைய வீக்னஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் பண்ணியிருக்காங்க ஷேர் ஹோல்டிங்கில் லாஸ்ட்டு குவார்டரில் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இயர் டு இயர் கம்பேரிசன் பண்ணிருச்சிங்கன்னா கம்மியாக இருக்குது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஹை டெட் இருக்குது அது மட்டும் இல்லாத நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஏபிள் டு ஜென்ரேட் த நெட் கேஷ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிடி என்னுடைய நெட் ப்ராஃபிட் வந்து என்னன்னா கம்மியாக இருக்குது அதாவது ட்ரையலிங் டுவெல் மந்த் ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் டுவெல் மந்த்தில் இப்போ சிக்ஸ் மந்த்து முடிஞ்சிருக்கு அதாவது சிக்ஸ் மந்த் ரெண்டு கோட்டில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய பிரகாரம் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டவுனாக இருக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி பண்ணியாச்சிங்கன்னா ஸோ ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாத இந்த ஃபிஃப்டி டூ வீக் லோலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹையஸ்ட் ரெக்கவரி ஆகிருக்கு அதுமாரி என்பிஏ டிகிரிஸ் ஆகிருக்கு ப்ரொவிஷன்ஸும் டிகிரிஸ் ஆயிருக்கு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் நல்ல ஒரு ஸ்டேபிளாக இருக்குது ஸோ ஆர்ஓசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது குவாட்லி ஆஃப் குவார்ட்லி ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாத புக் வேல்யூவும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டரும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆயிருக்கு ஒன் மந்தில் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கலாம் எடுத்து இந்த இண்டஸ்ட்ரியல் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களை ஏன்னா கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்